ஹிட்லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தமிழ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்தை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களுடைய கதைகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோவை ஒரு வள்ளலார் பக்தரா காட்டுறாங்க எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறது இவரோட கொள்கையா இருக்கு இவர் வீட்டுக்கு எதிர்த்த ஃபிளாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவர் வீட்டில் தொல்லை பண்ணிட்டு இருக்கக்கூடிய எலியை பிடிச்சி வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லி கூண்டில் எடுத்துட்டு போனா அதை கூட சித்திரவதைப்படுத்தாதீங்க அப்படின்னு அதை திறந்து விட்டுறாரு நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு ஒரு வீகனா வாழக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம படத்தோட ஹீரோ இவருக்கு அம்மா ஒரு தங்கச்சி இருக்காங்க இந்த படத்துல ஏசிபி ஆர் சரத்குமார் நடிச்சிருப்பாரு சரத்குமார் இங்கேயோ வண்டியில போய்கிட்டு காளி அப்படிங்கிற ஒரு ரவுடியை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு அவர் எதுக்காக போயிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காளிங்கிற ரவுடி வந்து எம்எல்ஏ கூட பெரிய பிசினஸ் டீலிங்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு காளி இந்த பிசினஸ்ல நானும் பார்ட்னர்ஷிப்பா வர்றேன் அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் அந்த பிசினஸ் ஓனர் வந்து கண்டிப்பா அவன் அலோ பண்ண முடியாது பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஷேர் கேட்கற ஆனால் நான் இருபது பர்சன்டேஜ் காசை உங்ககிட்ட இப்போவே கொடுத்துட்றேன் ஆனால் பார்ட்னர்னு உன்னை சேர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஓனர் சொல்ல நல்ல பிஸியான டிராஃபிக் ஏரியாவில் வச்சு அந்த பிஸ்னஸ் ஓனரை கத்தியாலேயே குத்தி கொலை பண்ணுறான் இந்த காலிங்கிறவன் ஏசிபியோட ஒய்ஃப் ஏசிபி சரத்குமார் ஹீரோ இவங்க மூணு பேரும் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ஆப்பை லான்ச் பண்ணுறதுக்காக இந்த ஆப் வந்து வீகனிசம்காக அதாவது புல்லால் உள்ளாமை அப்படிங்கிற கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் ஏசிபியோட ஒய்ஃபும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து தான் இந்த ஆப்பை டெவலப் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபங்க்ஷன்லாம் சக்ஸஸ் முடியுது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஏசிபி சரத்குமார் வந்து என்னோட ஒய்ஃபுக்கு இந்த ஆப் சம்மந்தமாக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு வெளியே போகிறாரு அவருக்கு ஒரு அனானமஸ் கால் வந்துகிட்டே இருக்குது இது ஒரு ஃபாரின் காலாக இருக்குது இந்த கால் அட்டன் பண்ணி பேசுனா உன்னோடய அம்மாவையும் தங்கச்சியும் நான் கடத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரியான காலாக இருக்குது ஃபர்ஸ்ட் நம்பாதே ஹீரோ அதுக்கப்புறம் இது உண்மையான கால் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அந்த பார்க்கிங் ஏரியாவில் தான் ஏசிபி சரத்குமார் வந்து தன்னோடய ஒய்ஃபோட காரில் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்பார் அந்த கார் முன்னாடி வேகமாக ஓடி போயின்னு என்னோடய அம்மாவையும் தங்கச்சியும் கடத்திட்டாங்க நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு காரை விட்டு வெளியே வர சரத்குமார் இது ஏதோ ஒரு பேங்க் காலாக இருக்க போகுது முதல்ல உன்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி கேளு அங்க எங்கேயாவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டேன் இது உண்மையா கடத்தப்பட்ட கால் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு அபார்ட்மெண்டோட சிசிடிவி கேமரா செக் பண்ணா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசியா கிளம்பி போன அந்த காரோட நம்பர் செக் பண்ணி அது எங்கெங்க நின்றுச்சு அப்படிங்கிறத சிசிடிவி செக் கேமராங்க கடைசியில ஒரு இடத்துல இந்த கார் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க அங்க போய் பார்த்தா அந்த கார் ஒரு மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நின்றுட்டு இருக்கு இதை பார்த்ததும் ஹீரோ கதிரி கதறி அழுகுறாரு என்ன நடந்துச்சோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏசிபி அந்த கார்ல ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி போய் அப்சர்வ் பண்ணி பாக்குறாரு அந்த ரோட்லேயே கீழே படுத்திருக்க ஒரு நம்பர் வந்து என்ன நடந்த து அப்படிங்கிறத பாத்திருப்பாரு அம்மாவும் பொண்ணும் கார்ல வந்துட்டு இருப்பாங்க பின்னாடி இருந்து ஒரு ஆம்னி கார்ல வந்து வேகமா அந்த காரை இடிச்சு அந்த காரை வேணும்னே மரத்துல இடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பான் கண்ட்ரோல் இல்லாத மரத்துல இடித்த ரெண்டு பேரும் காருக்குள்ளே உட்காந்துருந்துருக்காங்க அந்த ஆம்னி கார்ல இருந்து முகமூடி போட்ட ஒரு நபர் வெளியே வந்து கண்ணாடியை உடைச்சி ஒரு பைப் மூலியமாக ஒரு கேஸை வெளியே விட்டிருக்கான் அதுல மயக்கம் அடைஞ்சு கதவை திறந்து வெளியே வந்த ரெண்டு பேர்ல அந்த பொண்ணை மட்டும் ஃபர்ஸ்ட் காருக்குள்ள ஏத்தி அந்த வண்டியை நகர்த்திருக்கான் பொண்ணை தூக்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி அம்மாவும் பின்னாடியோ ஓடி போய் அந்த கார்ல ஏறி இருக்காங்க தான் இந்த கடத்தல் நடந்தது அப்படி அப்படின்னு அங்க படுத்திருந்த ஒரு ஆள் சொல்றான் ஹீரோ உடனே ஏ பாத்துட்டா இருந்த காப்பாத்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல யோ அவனை பார்த்தாவே பயமா இருந்தது எங்க ஏன் உயிர் போயிருமோ அப்படிங்கிற பயத்துல தான் நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அந்த ஆம்னி கார் எங்கெல்லாம் சிக்னல்ல நின்னுச்சு அப்படிங்கறத தேர்டர் பண்ணிய சீக்கிரமா எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உன் அம்மாவையும் தங்கச்சியும் சீக்கிரமா பிடிச்சிடலாம் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்றாரு ஏசிபி தன்னோட ரூமுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு ஹீரோவோட போனை வாங்குங்க அவனோட மொபைல்ல ஏதாவது சஸ்பீஷியஸா இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனோட போனை வாங்கி இவங்களோட டெக்கி கிட்ட கொடுத்து அதுல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் மூலியமா இவன் எங்க போறான் என்ன பண்றான் இவனோட போன்ல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு குளோனை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த போனை திரும்ப ஹீரோ கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க இப்போ மறுபடியும் அந்த அனானமஸ் கால் அதாவது அந்த ஃபாரின் லம்ல இருந்து வரக்கூடிய அந்த கால் வருது இந்த கிட்னாப்பர் தான் பேசுறான் ஹீரோ பாத்ரூம்ல போய் தனியா பேச ஆரம்பிக்கிறாரு அந்த பக்கம் போலீஸும் இந்த காலை வந்து ஒட்டு கேட்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ரெடி பண்ணிடுறாங்க என்ன அந்த கார் வந்து நம்மளோட தான் இருக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு உருட்டிடுறாங்க இருப்பாங்களே அதெல்லாம் நடக்காது நான் சொல்றது கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நான் ஒரு வீடியோ அனுப்புறேன் அதை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான் அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் அந்த ஆம்னி கார்லேயே டிராவல் பண்ணாம அந்த ஆம்னி காரை பெரிய கண்டெய்னர் குள்ளர அனுப்பி அங்கிருந்து தப்பிச்சுறான் என்னதான் போலீஸ் இந்த ஆம்னி காரை தேடினாலும் கிடைக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து வேற கண்டெய்னர் மூலியமா பார்டர் தாண்டி எங்கேயோ போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஹீரோ உடனே என்னோட அம்மாவை தங்கச்சியும் விட்டுரு ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க முதல்ல நீ இந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே போ இவங்க கூட இருக்கவே இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் உடனே ஹீரோவும் வந்து ஏசிபி கிட்ட சார் என்ன விட்டுருங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இந்த பட்டன் கேமராவை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பட்டன் கேமராவை வச்சு அங்கே இருந்து அனுப்புறாங்க ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பின உடனே நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி அந்த மாஸ்க் மேன் சொல்றான் ஏசிபி என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு வண்டியில இவனை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மாஸ்க் மேன் என்ன சொல்றான் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஒரு கறி கிடைக்க போய் ஒரு நல்ல கோழியா செலக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் கறி கடையில் கறி வெட்டுறதெல்லாம் பார்த்து வாமிட்லாம் எல்லாம் பண்றாரு இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு எவ்வளவு சொல்லி அதெல்லாம் தெரியாது நல்ல கோழியா எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நல்ல கோழியா விலைக்கு வாங்கி எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வெளியே ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சலை போய் எடு அப்படின்னு சொன்னா அந்த பார்சல்ல ஒரு கோழி வெட்டுற பெரிய கத்தி ஒன்று வந்திருக்கு இந்த கத்தியை வச்சு அந்த கோழியை வெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நான் இதெல்லாம் பண்ற ஆள் இல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்படியா இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சியை முத முதல்ல காட்டுறான் அவன் தங்கச்சிய ஒரு இடத்துல குப்பரை படுக்க வச்சிருக்கான் பின்னாடி முதுகுல கொஞ்சம் ட்ரெஸ் கிழிச்சு விட்டுட்டு மேலே நிறைய நிறைய கேண்டில் இருக்கு அந்த கேண்டில்ல இருந்து இந்த வேக்ஸ் வந்து ஒழுகுற மாதிரியான இடத்த வச்சுட்டு ஒரே ஒரு கேண்டில் எடுத்து அதுல இருக்க வேக்ஸ் எடுத்து மேலே ஊத்துறான் வழியால அவங்க தங்கச்சி கத்தி ஆனா எப்படியாவது காப்பாத்தினா அப்படிங்கிற மாதிரி கத்துறா நீ மட்டும் வெட்டல அப்படின்னா மேலே இருக்க எல்லா கேண்டிலையும் திறந்து விட்டுருவேன் வேக்ஸ் ஊத்தி உன் தங்கச்சி செத்தே போயிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் பதட்டத்துல கோழிய வேகமா வெட்டிடுறான் வெட்டினதுக்கு அப்புறம் ரொம்பவே வருத்தப்படுறான் இது எல்லாத்தையும் சரத்குமார் கேமரா கொடுத்து விட்டார் அந்த கேமரா மூலியமா பார்த்துட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையில அந்த மாஸ்க் மேன் என்ன சொல்றான் அப்படின்னா அப்படின்னா இப்போ நான் பண்ண வச்சது வெறும் வார்ம்அப் தான் இனிமே தான் உன்னோட மெயின் ஒர்க்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இங்கிருந்து கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏசிபி சொன்ன மாதிரி போலீஸோட ஆட்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இது போக ஹீரோ கிட்ட ஏசிபி கொடுத்த கேமரா இருக்கு மாஸ்க் என்ன சொல்றான் அப்படின்னா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா உங்க தொடர்ந்து உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா உனக்கும் உங்க அம்மா தங்கச்சிக்கு தான் பிரச்சனையா முடியும் அதனால அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் அவன் வச்சிருக்க போன் அந்த கேமரா அந்த வண்டி எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து பாஸ்க்மேன் சொன்ன ஒரு இடத்துல இருக்க அந்த போனை எடுத்துக்கிட்டு அவன் சொல்ல இடத்துக்கு போறான் அந்த இடம் என்ன அப்படினு பாத்தீங்கனா முதமொதல்ல காளி அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய ரவுடியா காட்டிப்பாங்கலயா அந்த ரவுடியோட வீட்டுக்கு தான் வர சொல்லிருப்பான் காளியோட வீட்டுக்குள்ள போக முடியல எல்லாரும் எதுக்கு போற அப்படிங்கற மாதிரி கேட்க டாக்டர் தான் அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லு உள்ள விட்டுருவாங்க அப்படின்னு அவன் சொல்ல இவனும் அதே மாதிரி சொல்றான் உள்ள விட்டுறாங்க உள்ள போன உடனே காளி என்ன விஷயம் அப்படிங்கற மாதிரி கேட்க புறத்துன போடணும் அப்படிங்கற மாதிரி சொல்லு அப்படிங்கற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான் இருந்து யாரை போடணும் அப்படினு சொல்ல காளி அப்படிங்கறவன கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு காலி இவன்தான் தான் அப்படிங்கறதே தெரியல எல்லாரும் சிரிக்கிறாங்க தோபாரா இவன் காளியை கொல்றதுக்கு வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல டே டாக்டர் ஃபோன் பண்ணி யார் இவன் அப்படின்னு கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்க டாக்டர் இந்த மாதிரி நான் யாரையும் அனுப்பலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இது பேசிட்டு இருக்கும் அந்த மாஸ்க் மேன் கிட்ட இருந்து கால் வருது அந்த வீடியோ கால்ல காளியோட தம்பிய வந்து அவன் புடிச்சு வச்சிருக்கான் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளார உட்கார வச்சிருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்டி தொட்டி ரொம்ப மாதிரி இருக்கு அவனோட தம்பி மூழ்கி இறக்க போற தான் அந்த வீடியோ வருது இந்த பக்கம் ஹீரோக்கு ஒரு வீடியோ கால் வருது இந்த வீடியோ கால்ல ஹீரோட தங்கச்சி வந்து கிட்டத்தட்ட மூழ்கிற நிலையில அவளும் இருக்கா இப்ப ரெண்டு பேரையும் காப்பாத்தணும் அப்படின்னா உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுக்குறான் நம்ம மாஸ்க் மேன் காலைக்கு தான் ஏற்கனவே ஃபைட் எல்லாம் தெரியும் நம்ம ஹீரோவுக்கு அதெல்லாம் தெரியாது பட் இருந்தாலும் ஹீரோக்கு வேற வழியே கிடையாது என்னதான் அடி வாங்கினாலும் கடைசியில ஒரே அடியில அடிச்சு அந்த காலிங்கிறவனை கொலை பண்ணிடுறான் இது நியூஸ் மீடியா எல்லாம் பரவுது மக்கள் மத்தியில என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா காலிங்கிறவனை என்கவுண்டர் கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு இந்த சப்பால் வந்து காலிய போட்டு தள்ளிட்டா அப்படின்னு ஊருக்குள்ள பரவ விட்டுருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து காலிங்கிற பெரிய ரவுடியை எப்படி கொலை பண்ண முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் எழுது காலிய கொலை பண்ணதனால ஹீரோ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஏசிபிக்கு ஹோம் மினிஸ்டர் சைடுல இருந்து பயங்கர ப்ரெஷரா இருக்கு அந்த அம்மாவையும் பொண்ணையும் சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரியான ப்ரெஷர் வர ஒரு ஹேக்கிங் தெரிஞ்ச ஒரு டெக்கிய வச்சு அந்த இடத்த கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம்ல தான் அந்த மாஸ்க் மேன் இருந்து ஹீரோக்கு மறுபடியும் ஒரு கால் வருது இந்த டைம் ஹீரோ கையில இல்லாம ஏசிபி கையில அந்த போன் இருக்கிறதுனால என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ஹீரோ கையில போன கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு கோவப்பட்ட சரத்குமார் போனை வச்சிடறாரு அந்த பொண்ணையும் அம்மாவையும் நினைச்சு பார்த்துட்டு சரி கொண்டு போய் கொடுத்தோல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா நீ உடனே இன்னொரு கொலை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னொரு கொலை எல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு கோவப்படுறான் நம்ம ஹீரோ பண்ண முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணதுனால மாஸ்க் கோவம் வந்து இந்த காலியை எதனால கொலை பண்ணா அப்படிங்கிற அந்த ரீசனை மக்கள் மதியில மீடியா சைட்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுறான் தன்னோட அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாத்துறதுக்காக தான் இந்த கொலை பண்ணா அப்படிங்கறது எல்லார் மத்தியிலும் பரவ ஆரம்பிச்சிருது இப்படி பரவ ஆரம்பிக்கிறதுனால ஏசிபிக்கு பயங்கர பிரஷர் ஏற்படுது சீக்கிரம் அவனை கண்டுபிடிங்க நிறைய கிறுக்குத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏசிபி ஹீரோ கிட்ட வந்து உன்னை பழி வாங்குறதுக்காக தான் அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் உண்மையை சொல்லு உனக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா அப்படிங்கற மாதிரி கேட்க சார் அப்படிலாம் எதுவும் இல்ல சார் அப்படின்னு காலில் விழுந்து கதறி கதறி அழுகுறான் கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் மூலியமா அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் அப்படின்னு தள்ளி விட்டுட்டு கோபமாக படுத்திருக்கான் அவன் தள்ளி விட்ட அந்த இருந்து ஒரு வைப்ரேஷன் வருது என்ன வைப்ரேஷன் அப்படின்னு அந்த சாப்பாட்டை திறந்து பார்த்தா அதுக்குள்ளார அவங்க அம்மாவோட விரல் இருக்கு இதை பார்த்து ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான் வைப்ரேஷன் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டுக்குள்ளே ஒரு ஃபோன் இருக்கு இந்த ஃபோன் அந்த மாஸ்க் மேன் தான் அனுப்பி வச்சிருக்கான் அந்த ஃபோனில் வீடியோ காலில் வர்றான் அந்த மாஸ்க் மேன் அது உங்கள் அம்மாவோட விரல் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ இந்த கொலையை மட்டும் பண்ணலை அவ்வளோதான் உங்கள் அம்மாவை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான் இது எல்லாமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரூம் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் சிசிடிவி மூலியமா வெளியே இருந்து போலீஸ்காரங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க அந்த மாஸ்க்மேன் சொன்ன மாதிரி அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுறான் அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடும் தான் தெரிய வருது அதுல ஏதோ கலந்துருக்கான் அப்படின்னு வாயில இருந்து நொரத்தப்ப ஆரம்பிக்க உடனே போலீஸ் அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம கௌதம் மேனன் இருக்காரு நம்ம ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறதே கௌதம் மேனன் தான் ரொம்ப நேரமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டே டிலே பண்ணிட்டு இருக்கிறதுனால போலீஸ் கோவமாய் உள்ள போய் பாக்குறாங்க உள்ள போய் பார்த்தா மற்ற டாக்டர்ஸ் அடிச்சு போட்டுட்டு ஹீரோ கௌதம கடத்திட்டு போயிடுறான் போலீஸ்காரங்கன்னா நான் டாக்டர் கடத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏசிபி சரத்குமார் மட்டும் எனக்கு என்னமோ ஹீரோவை தான் கௌதம் கடத்திட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது போது சரத்குமாருக்கு ஒரு ஐடியா வருது சிட்டி லிமிட் தாண்டி போயிட்டேன் அப்படின்னு முத சீன்ல சொல்லியிருப்பான் ஆக்சுவலா சிட்டி லிமிட்ல தாண்டிலாம் போயிருக்க வாய்ப்பே இல்ல நம்மள டைவர்ட் பண்றதுக்காக அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோல இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு இந்த இடம் இந்த கம்பெனி பேர் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்றாங்க இதுல ஒரு மூணு ஃபேக்டரி இடம்தான் இந்த மாதிரியான லோகோ வச்ச இடம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மூணு இடத்தையும் செக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அந்த பக்கம் நம்ம ஹீரோ கார்ல மயங்கிய நிலையிலிருந்து இருந்து முழிக்கிறாரு நம்ம கௌதம் தான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உனக்கு அவன் டாஸ்க் கொடுத்த மாதிரி எனக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்திருக்கான் என்னோட பையன் அவனோட கண்ட்ரோல்ல இருக்கான் உன்னை கொண்டு போய் அங்க விட்டாதான் என் பையனை விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு கௌதம் இனன் அங்க போயிட்டு நீ சொன்ன மாதிரி உனக்கு கூட்டிட்டு வந்துட்டான் என்னோட பையனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு என்ன போட்டு இந்த வாட்டி அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் நீ என்ன தப்பு பண்ண அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை லைவா எல்லா டிவி சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்றான் மக்களும் பாக்குறாங்க போலீஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப இந்த கொரோனா டைம்ல நடந்த விஷயங்களை தான் காட்டுறாங்க மக்கள் எல்லாம் குத்து குத்தா இறந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்து அனிதா அப்படிங்கிற ஒரு டாக்டர் பொண்ணு வந்து ஒரு வீடியோ போடுறா அது பேஸ்புக் லைவா இருக்கு இந்த பேஸ்புக் லைவ்ல என்ன சொல்றா அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து ரொம்பவே பற்றாக்குறையா இருக்கு சீக்கிரம் கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிறதுனால முதலமைச்சரை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறது உண்மைதான் அதை சீக்கிரமா நாங்க சரி பண்ண பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கற மாதிரி மீடியா முன்னாடி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தன்னோட செக்ரட்டரி கிட்ட அந்த பொண்ண ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி வீடியோ போட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் ஆனதுனால அந்த ஹாஸ்பிடலோட டீன் அதாவது நம்ம கௌதம் மேனன் அவருக்கு பயங்கர பிரஷர் ஏற்படுது பயங்கரமா கிட்டயும் கத்துக்கிட்டு இருக்காரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னும் நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ஏற்பாடு பண்ணி அவங்களோட ஹாஸ்பிடலுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க ஒரு வழியாக எல்லாருக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது திடீர்னு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லாம் சீக்கிரம் சீக்கிரம் காலி ஆகிட்டு இருக்கு என்னடா நடக்குது அப்படின்னு அனிதாங்கிற டாக்டருக்கு சுத்தமாக புரியவே இல்லை ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் உடனே தேவைப்படுது அப்படிங்கிற போதிலும் யாருமே கொடுக்க தயாராக மாட்டேங்கிறாங்க நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க உடனே ஆக்சிஜன் சிலிண்டருக்கு ரூமுக்கு போய் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட எப்படி ஆக்சிஜன் சிலிண்டர் அவ்வளோ சீக்கிரமாக தீருது அப்படிங்கிற மாதிரி கேட்க போக சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுறாங்க அப்படி சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது தான் தெரிய வருது நம்ம டீன் இருக்கார் இல்லையா கௌதம் மேனன் அவரு அவரோட பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் அனுப்பி வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது இது என்ன அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக டீன் கிட்ட போய் அனிதா கேட்க போறா ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் மட்டும் என்ன ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு விளாடவா போறேன் நானும் உயிரை காப்பாற்ற அனுப்பி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எல்லா உயிரும் ஒண்ணுதான் நீங்க பணக்காரங்களுக்காக மட்டும் அந்த சிலிண்டரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க இங்க இருக்க வேண்டிய சிலிண்டர் இங்க தானே இருக்கணும் எதுக்காக அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா உன்னோட லைஃபே வீணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு கௌதம் அதெல்லாம் எனக்கு தெரியாது உடனே போன சிலிண்டர்லாம் திரும்பி வரணும் இல்லன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அனிதாங்கிற டாக்டர் வெளியே போறாங்க வெளியே போய் பார்த்தா அந்த கர்ப்பிணி பெண் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம இறந்து போயிடுறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனிதா அந்த பொண்ணு இறந்ததுனால டீன் கௌதம்க்கு இந்த பொண்ணால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டு அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போன அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துடுறாரு அனிதா பொறுத்த வரைக்கும் கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால ராத்திரி பகலா தான் ஹாஸ்பிட்டல் கூட இருக்க நர்ஸ் வந்து நீ போமா நான் பாத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு மாதிரி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அனிதா வீட்டுக்கு போனதும் கௌதம் அந்த காலிங்கிற பெரிய ரவுடிக்கு போன் பண்ணி இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறா அவளோட கதையை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆர்டர் போடுறான் காலிங்கிற ரவுடி அனிதா இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அனிதாவோட முடியை பிடிச்ச வெளியே எடுத்துட்டு வந்து அவளை கொலை பண்றதுக்கான முயற்சியில இறங்குறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் வாசல் ஃபுல்லா அந்த காரிடர் ஃபுல்லா நடந்து போய் எல்லா வீட்டு கதவையும் தட்டி ஹெல்ப் கேப்பாங்க அனிதா ஆனா யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டோட பார்க்கிங்

இது ஆனா மத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உன்னால ஹெல்ப் பண்ண முடியலையா டிவில பாத்துட்டு இருக்க மக்களை பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய அநியாயங்கள் சொசைட்டில நடந்துட்டு இருக்கு ஆனா எல்லாரும் கண்டுக்காம போறதுனால இந்த அநியாயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான் ஹீரோ அப்படி பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு வீடுகள் இருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க என்னையா சார் தேர்ந்தெடுத்து என் தங்கச்சி என் அம்மாவையும் என் சார் கொடுமைப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உன் அப்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் பேரையும் எழுதி போட்டு குலுக்கல் முறையில ஓம் பேர் தான் வந்துச்சு நீ தான் அந்த லக்கி வினர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்போ அந்த மாஸ்க் மேன் கௌதம பார்த்து இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்றான் அந்த வீடியோல கௌதமோட பையன் வந்து படுத்திருக்கான் பக்கத்திலே ஒரு பெரிய பிளேடு வந்து சுத்திக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளேட் நகுந்து உன் பையனோட உடம்ப ரெண்டு துண்டா வெட்டிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தப்பு பண்ணது நான் தானே என் பையனை ஏன் குடும்பப்படுத்துற வேணா என்ன வேணா கொண்டுக்கோ என் பையனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ பண்ண பாவம் எல்லாம் உன் பையனுக்கு தானே வரும் இதுவும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சியும் ஒரு கண்ணாடி ரூம்ல வச்சிருக்கான் இந்த கண்ணாடி ரூம்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் லெவல் கம்மியாக பண்ணிட்டே வரும் இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் என்ன டாஸ்க் அப்படின்னா ரெண்டு பேர்ல யார் உயிரோட இருக்கீங்களோ அவங்க தான் அவங்களோட அம்மாவையும் தங்கச்சியோ இல்ல பையனையோ காப்பாத்த முடியும் ரெண்டு பேர்ல யார் உயிரோடு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவோட இந்த இடத்துல கௌதம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு ஹீரோட உடம்பெல்லாம் கத்தியை வச்சு பயங்கரமா கிழிச்சு விட்டுறாரு கீழே வந்த ஹீரோவை பார்த்து கௌதம் என்னடா காலிங்கிற பெரிய ரவுடியா நான் கொலை பண்ணிட்டேன் நீ எல்லாம் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு தானே என்ன அடிக்க வர காலி ஒரு ரவுடி அவன் எப்படி வேணா கத்தியை சுற்றுவான் ஆனால் நான் ஒரு டாக்டர் எங்கே குத்துனா எங்கே சாவாங்க அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பேன் வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கௌதம் இது எல்லாத்தையும் அந்த மாஸ்க் மேன் ஏதோ ஒரு ரூம்ல இருந்து எல்இடி ஸ்க்ரீன் மூலியமாக தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கான் ரொம்ப அடி வாங்குற நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி திருப்பி அடி வாங்கிட்டு இருக்க கௌதம் நிலை குளிஞ்சு போகிற டைமில் கரெக்டாக நம்ம ஏசிபி சரத்குமார் இந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு இங்கே வந்தவொன்னையும் ஃபஸ்ட்டு கௌதமோட பையனை வந்து காப்பாற்றிடுறாரு நிலை குளஞ்சு கீழே விழுற கௌதம் தனோட பையன் காப்பாத்தப்பட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உயிரை விட்டுறாரு அடுத்து அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாத்துறாங்க ஹீரோ ஒரு தற்காப்பு முயற்சிக்காக தான் ரெண்டு பேரும் கொலை பண்ணிருக்காரு அப்படிங்கறதுனால தண்டனையை குறைச்சு கொடுத்துடுறாரு நீதிபதி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இன்வெஸ்டேஷன் ரூம்ல சரத்குமார் ஹீரோ உட்காந்துருக்காங்க ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட அம்மாவும் தங்கச்சியும் காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு சரத்குமார் கூப்பிட என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாம் கூட உன் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் எதுவுமே நடந்திருக்காது அந்த ஆக்சிஜன் சப்ளை தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி தான் அங்க இருக்க செட்டப் உருவாக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாம கௌதமோட பையனும் இறந்திருக்க மாட்டான் பிளேடு கிட்ட வர கிட்ட வர அதுவே கட் ஆகி திரும்ப ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் அந்த பிளேடு இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு இது போக உங்க அம்மாவோட விரல் கட் பண்ணி அனுப்பப்பட்டதுல ஒரு கெமிக்கல் இருந்தது அதாவது மருத்து போற மாதிரியான ஒரு கெமிக்கல் மாஸ்க் உண்மையாலுமே கட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவருக்கு வலிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கிறாரு அந்த மாஸ்க் மேனே நீதா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான மாதிரியான விஷயத்த சொல்றாரு வந்த லைவ்ல இருக்கக்கூடிய வீடியோல இருக்க லைட்டிங்கும் நான் நேர்ல வந்து பார்த்தப்ப இருந்த லைட்டிங்கும் வெவ்வேறையா இருந்தது நீ ஏற்கனவே எல்லா வீடியோவையும் ப்ரீ ரெக்கார்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்பப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவை ப்ளே பண்ணிருக்க இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்களை கொலை பண்ணும் ஆனா அதனால பெரிய தண்டனையும் கிடைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நீ உருவாக்கின சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே இது பண்ற இந்த செட்டப்லாம் அப்படியே தான் இருக்கு இது எதுவுமே நான் போலீஸ் கஸ்டடி கொண்டு போகவே இல்லை வேணும்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து இந்த படம் முடியுது இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க